ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாஸுக்கு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெந்தய குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு செய்யறதுக்கு தேவையான பொருளாக நான் வச்சுருக்கிறேன். வெந்தய குழம்பு செய்யறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துட்டேன், அதே அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். நம்ம இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் செவக்காக வறுத்து எடுத்துக்கணும். குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருளெலாம் வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் போல் தட்டி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் முழுசாக அப்படியே வச்சுருக்கிறேன். தக்காளி பழம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒன்று உரித்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை இந்தளவுக்கு, எலுமிச்சை பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நாள்பட்ட புளி. இதில் வெந்தய குழம்பு செஞ்சால் தான் சுவை கூடுதலாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் நாள்பட்ட புளி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் சூடாக இருந்தால் முதல்ல நம்ம வெந்தயத்தை சேர்த்துடலாம். வெந்தயத்தையும் அரிசியும் நம்ம தனித்தனியாக தான் வறுத்தெடுக்கணும். வெந்தயம் லேசாக பொரிய ஆரம்பிச்சிருக்குது பாருங்கள். வெந்தயம் கொஞ்சம் பொரிஞ்சு வாசனை வர ஆரம்பிச்சிருக்குது. வெந்தயத்தை நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அரிசி சேர்த்துடலாம். அரிசி நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் அதில் வறுத்தெடுத்துடணும். எடுக்கணும். அரிசி நல்லா பொரியுது பாருங்கள். எல்லா அரிசியும் ஒன்று போல் பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். வெந்தயத்தையும் அரிசியும் நம்ம ஒன்றா வறுத்து எடுத்துட்டோம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெயில் தான் நம்ம குழம்பு தாளிக்கணும். குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடு ஏறினதும் கடுகு சேர்த்துடலாம். கொஞ்சம் சீரகம். கடுகு சீரகம் பொரிஞ்சதும் நான் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துறேன். வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் சேர்த்து ஒரு பாதி அளவுக்கு வதங்கி இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன் கருவேப்பிலை, தக்காளி பழம், பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி பூண்டெல்லாம் நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடுது பாருங்கள். ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுது பாருங்கள். இப்போ நம்ம புளிக்கரைசல் சேர்த்துடலாம். நம்ம எடுத்த புளி அளவுக்கு நான் கரைசல் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கரைசலை இதில் சேர்த்துடுறேன். வீட்டில் எல்லா செலவும் சேர்த்து மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தூளில் இந்த குழம்புல சேர்க்குறேன். இந்த குழம்புக்கு தேவையான தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். குழம்பு கொதிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். குழம்பு தாளிச்சு மூடி ஒரு 3 நிமிஷம் ஆகுது. இப்போ ஓப்பன் செஞ்சு பார்க்கலாம். குழம்பு கொஞ்சம் கொதி பாதி அளவுக்கு கொதிச்சிருக்குது. அதில் நம்ம இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். குழம்பு தாளிச்சு மூடி ஒரு 5 நிமிஷம் ஆகுதுங்க. இப்போ ஓப்பன் செஞ்சு பார்க்கலாம். இந்த குழம்பு நல்லா கொதிச்சுது பாருங்கள். எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த வெந்தய குழம்பை நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டோன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். வெந்தயத்தையும் அரிசியும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இந்த தூளை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. வெந்தயம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. ஒரு 5 நிமிஷத்தில் வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்தய பவுடர் சேர்த்தவுடனே நல்லா வாசனையாக இருக்குது. வெந்தயத்தூள் சேர்த்து 1 நிமிஷம் குழம்பு கொதிச்சதும் நம்ம இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.
நான் சமைச்சிருக்கிறேன் இந்த வெந்தய குழம்பு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.